ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். 20 ஆண்டுகள் கழித்து ரஜினி படம் ஒன்று பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள பேட்டை படம் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த பொங்கல் தலைவர் பொங்கல், பேட்டை பொங்கல் என்று ரஜினி ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஒரு காலத்தில் ரஜினியின் படங்கள் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும். ஆனால் சிறு படங்கள் மற்றும் பிற பெரிய நடிகர்களின் படங்களுக்கு உதவி செய்யும் வகையில் தனது படங்களை பண்டிகை காலங்களில் வெளியிடுவதை தவிர்த்துவிட்டார் ரஜினி. இந்த நிலையில்தான் பல ஆண்டுகள் கழித்து ரஜினி படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. கடைசியாக பண்டிகை காலத்தில் வெளியான ரஜினி படம் சந்திரமுகி. கடந்த 2005 தமிழ் புத்தாண்டுக்கு சந்திரமுகி, கமலஹாசனின் மும்பை எக்ஸ்பிரஸ், விஜயின் சச்சின் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின. இதில் சந்திரமுகி தான் சூப்பர் ஹிட் படமானது. சந்திரமுகிக்கு பிறகு பண்டிகை காலங்களில் தனது படத்தை ரஜினி ரிலீஸ் செய்யவில்லை. ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி, அக்ஷய்குமார், எமி ஜாக்சன் உள்ளிட்டோர் நடித்துள்ள 2.0 படம் கடந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கிராஃபிக்ஸ் பணிகள் நிறைவடைவதால் ரிலீஸ் தள்ளி போனது. 2.0 படம் வரும் 29 பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பேட்டை படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது. முன்னதாக கடந்த 1995 பாஷா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது. ரஜினியின் கேரியரில் முக்கிய பங்கு வகித்த பாஷாவை அடுத்து பேட்டை தான் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. பாஷாவை போன்று பேட்டை படமும் ரஜினிக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.